திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டுவில் வீட்டிற்குள் புகுந்த 5 அடி நீள சாறை பாம்பை தீயணைப்புத்துறையினர் லாவகமாக பிடித்தனர். மத்தலகுண்டு தெற்கு தெருவை சேர்ந்த கணேஷ்குமார் என்பவரின் வீட்டிற்குள் பாம்பு ஒன்று சுருண்டு படுத்து கிடப்பது குறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரத்தில் பாம்பை லாவகமாக பிடித்தனர். இதனையடுத்து பாம்பு வனத்துறையினர் மூலமாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. பெரம்பலூரில் குடும்ப தகராறு காரணமாக பெற்ற மகனே தனது தாயுடன் சேர்ந்து தந்தையை அடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் பாரதிதாசன் நகரில் வசித்து வந்தவர் ராமகிருஷ்ணன். இவரது மகன் வெங்கடேஷ் காதல் திருமணம் செய்து கொண்டு தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் மகனுடன் சேர்ந்து ராமகிருஷ்ணன் மனைவி மலர்கொடியும் கணவனை தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ராமகிருஷ்ணன் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான தாய் மகன் இருவரையும் தேடி வருகின்றனர்.